தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றின் இடம்பெற்ற ஒரு முக்கியமான பத்திரிகையாளர்தான் மேரி கோல்வின். சிங்கள அரசின் கோர முகத்தை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர். மேரி கோல்வின் இடது கண்ணை இலங்கை இராணுவம் பறித்தது. அவரது உயிரை சிரியா காவு வாங்கிவிட்டது. எங்கெல்லாம் அரச படைகளின் தாக்குதலின் அப்பாவிகளின் அபாயக் குரல் கேட்கிறதோ அங்கெல்லாம் தனது இருப்பை பதிவு செய்த பத்திரிகையாளர்தான் மேரி கோல்வின். இவர் 2012 கொல்லப்பட்டார். 2001 வன்னியில் 500,000 தமிழரின் அவல நிலையை அறிந்து கொள்ள புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசத்திற்குள் மேரி கோல்வின் வந்தார். அங்கு செல்வதற்கு இலங்கை அரசாங்கம் தடை விதித்து இருந்தது. ஸ்ரீலங்கா படைகளின் கண்ணில் படாமல் வெளியேறிவிட வேண்டும் என்று அவர் நினைத்தார். சிறு விளக்குகளின் ஒளி, முட்கம்பி வேலிகள், இடுப்பளவு தண்ணீர் ஊடான காட்டுப்பாதையில் அவர் பயணித்தார். ஆனாலும் சிங்கள படையின் கண்ணில் அவர் பட்டார். அவரை பார்த்ததும் துப்பாக்கிச் சூட்டை ஆரம்பித்தனர். வெடிகுண்டுகளை வீசினர். நான் பத்திரிகையாளர் என்று அவர் கத்தினார். அதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அந்த இரத்த காயத்துடன் முன்னே நடந்து வந்தார். நிற்க முடியவில்லை. இரத்தம் வழிந்து கொண்டு இருந்தது. அப்போது அவர் அருகில் வந்த சிங்கள படை வீரர்கள் பலமாக தாக்கத் தொடங்கினார்கள். அவர் உடைகளை கிழித்து நிர்வாணம் ஆக்கினார்கள். அவர் மூச்சுவிட கஷ்டப்பட்டு கொண்டும் தலையிலும் கண்ணீரும் இரத்த காயமும் நெஞ்சில் வெடிகாயத்துடனும் இருந்தார். அப்படியே மேரி கோல்வினை தூக்கி கனரக வாகனத்தில் சிங்கள இராணுவத்தினர் வீசினர். அந்த மக்கள் பட்ட அவலத்தை விட நான் பட்ட துன்பம் ஒன்றுமில்லை என்றாலும் எனது அனுபவம் தமிழர்களின் வேதனையை சொல்ல போதுமானது என்று உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தவர் மேரி கோல்வின். தமிழர்கள் மட்டுமே இந்த பிரச்சனையை பேசி வந்தபோது சொற்பமாக ஒழித்த ஐரோப்பிய குரல்களின் மத்தியில் அழுத்தமாக ஒழித்தது இவருடைய குரல்தான். எங்கு உள்நாட்டு யுத்தம் நடந்தாலும் அங்கு மேரி கோல்வின் சென்று விடுவார். அதனாலேயே போர் செய்தியாளர் என்ற பட்டம் தாங்கினார். 2000 அவரது பார்வை இலங்கை பக்கமாகவும் திரும்பியது. நேரடியாக ஈழம் வந்தார். அப்போது அவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில்தான் அவரது இடது கண்ணின் பார்வை முழுமையாக பறிபோனது. அன்று முதல் கருப்பு துணியை கண்ணில் கட்டி கொண்டு நடமாடினார். இந்த தாக்குதலை புலிகள் கண்டித்ததால் இவரை புலி ஆதரவாளர் என்று இலங்கை அரசாங்கம் குற்றம் சாட்டியது. அதை பற்றி கவலைப்படாமல் தமிழர் பிரச்சனையை எழுதுவதில் தொடர்ந்து ஆர்வமாக இருந்தார். 4 ஈழப்போர் என்று அழைக்கப்படும் முள்ளிவாய்க்கால் படுகொலை நேரத்தில் இறுதிகட்ட பேச்சுவார்த்தை ஐநா அமைப்பிற்கும் புலிகளுக்கும் நடந்தபோது இணைப்பாளராக இருந்தவர் மேரி கோல்வின் தான். வெள்ளை கொடியுடன் வந்த புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர்களான நடேசன் பூலித்தேவனாகிய இருவரும் மேரி கோல்வினின் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்துதான் வெளியே வந்தார்கள். ஆனால் கோத்தபாய சரத் பொன்சேகா கூட்டணியின் வாக்குறுதியை மீறி அந்த இருவரின் உயிரானது பறிபோனது. அது ஓர் அவசரமான அழைப்பு. ஆனால் சில மணி நேரத்தில் இறக்கப் போகும் ஒருவரின் அழைப்பு போன்று அது இருக்கவில்லை என்று தொடங்கி மேரி கோல்வின் எழுதிய கட்டுரை இன்றைக்கும் போர்க்குற்றத்தின் சாட்சியாக ஒழித்து கொண்டே இருக்கிறது. இதன் பிறகும் அவருக்கு மிரட்டல்கள் வந்தன. அதை அவர் பொருட்படுத்தவில்லை. எங்கோ பிறந்து யாருக்காகவோ உழைத்து எங்கோ இறந்து போன கோல்வினின் வாழ்க்கை நம் அனைவருக்குமான தூண்டுதல். தமிழீழ விடுதலைப் போராட்டத்தை உலக அளவில் வெளியில் எடுத்து சென்றவரும் இறுதி இன அழிப்பின் சாட்சியங்களில் ஒருவருமான மேரி கோல்வின் அம்மையாரின் வரலாற்றை பேசும் எ பிரைவேட் வார் திரைப்படத்தை அனைவரும் பார்க்க வேண்டும்.